ஹாய் விவஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் கட்சிக்காரர்களே, நானே திமுகவில் இனிய சொன்னேன். நடிகர் சரத்குமார் திடீர் பேட்டி, வாங்க அது ஏன் தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். தமிழகத்தில் பாஜக தான் எதிர்கட்சி என்று பாஜகவினர் பேசி வருகின்றனர். இதை மறுத்த அதிமுக தலைவர்கள் தொடர்ந்து பதிலளித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை தான் பிரதான எதிர்கட்சியாக செயல்பட்டு வருகின்றார் என்று சமத்துவ கட்சி தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். சேலத்தில் சரத்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். அப்பொழுது அவர் பேசுகையில், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் பெரிதளவில் இல்லை. பாஜக மதத்தை வைத்து அரசியல் நடத்துவதாக கூறப்பட்டாலும் பிற மதத்தை புண்படுத்தி கருத்து வெளியிட்ட பாஜகவினர் மீது கட்சி நிர்வாகம் இன்றும் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது ஆளும் கட்சியின் கடமையாகும். எதிர்கட்சியினர் கருத்துக்களை முன்வைக்காத நிலையில் பாஜக வைப்பதில் எந்த தவறும் இல்லை. சமத்துவ கட்சியை பொறுத்தவரை எந்த தொய்வும் இல்லை. தேர்தலில் போட்டியிட இருப்பதால் தங்கள் கையில் இருக்கும் பணத்தை இழக்க நேரிடும் என்பதால்தான் கட்சி நிர்வாகிகள் தேர்தலில் போட்டியிட தயங்குகிறார்கள். என்றாலும் கூட எங்கள் மக்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள் என்று கூறியுள்ளார். அது மட்டுமில்லாமல் எங்கள் கட்சியில் இருப்பவர்கள் மாற்று கட்சியில் இணைந்து பணியாற்றி வருகின்றார்கள். கட்சிக்காக பணத்தை செலவு செய்ய முடியாததால் எங்கள் கட்சியை சேர்ந்தவர்களை, அதாவது சமத்துவ கட்சியை சேர்ந்தவர்களை நானே திமுகவில் இணைய சொன்னேன் என்று சரத்குமார் அளித்து பேட்டி தற்பொழுது சமூக வலைத்தளத்தில் வைரலாகி வருகின்றது. ஏனென்றால் தற்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக செயல்பாடுகளும் ஸ்டாலின் ஆட்சி முறையும் சிறப்பாக இருப்பதாகவும், இதனால் சமத்துவ கட்சியை சேர்ந்தவர்களை திமுகவில் இணைய சொன்னேன் என்று பேட்டி அளித்துள்ளார். இவரது பேட்டி அதிமுக தலைமையான எடப்பாடிக்கு பேரதிர்ச்சியாக இருந்து வருகின்றது. மேலும் தமிழகத்தின் பல ஆண்டுகளாக பிரதான கட்சியாக இருக்கும் சரத்குமார் அவர்களே இப்படி திமுகவிற்கு ஆதரவாக பேசியிருப்பது பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே விவஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.